வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மன்னார் மடுக்கரை முள்ளித்தோட்டம் மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு குலசிங்கம் திலீபனால் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் பாகிஸ்தான் லாகூர் பொருளாதார நிறுவனத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீநகர் கிராம மக்கள் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பித்த சத்தியாகிரகம் 8வது நாளாக தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இனி விரிவான செய்திகள். மன்னார் மடுக்கரை முள்ளித்தோட்ட மீனவர்களின் பிரச்சினைக்கு வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவருமான குலசிங்கம் திலீபனால் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் குறித்த மன்னார் மடுக்கரை முள்ளித்தோட்டம் பகுதிக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார். இதன்போது அந்த பகுதி மீனவர்கள் மீன்பிடி இறங்குதுறை இன்றி தாம் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுப்பதாக தெரிவித்ததுடன் மீனவர் சங்கம் ஒன்று இல்லாத காரணத்தினால் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து மீனவர்களுக்கு இறங்குதுறை அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் மீனவர் சங்கமும் உருவாக்கப்பட்டது. இதன் பிரகாரம் அருவி மீனவர் சங்கம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டதுடன் அதற்கான நிர்வாக தெரிவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் முன்னிலையில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் பாகிஸ்தான் லாகூர் பொருளாதார நிறுவனத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இருதரப்புக்கும் பயன்கள் கிடைக்கும் வகையில் இந்த ஒப்பந்தத்தில் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆராய்ச்சி பொருட்கள் வெளியீடுகள் மற்றும் தகவல் பரிமாற்றம் செய்தல், இரு நிறுவனங்களும் கூட்டாக மற்றும் தனிப்பட்ட ஆய்வு கருத்திட்டங்களை ஊக்குவித்தல், திறன்கள் மற்றும் இயலுமைகளுடன் கூடிய மாணவர் பரிமாற்று நிகழ்ச்சி திட்டங்கள் மூலம் அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற நோக்கங்களுக்காக கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் பாகிஸ்தான் லாகூர் பொருளாதார நிறுவனம் என்பன புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக குழு ஒன்று ஆராய்ந்து பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் வெளிவிவகார அமைச்சு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உடன்பாடும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்காக கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ் சித்த மருத்துவ பட்டதாரிகளின் வேலையின்மை தொடர்பிலான பிரச்சினை குறித்து நேற்று பேரணி ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பேரணியானது சித்த மருத்துவ பீடத்திலிருந்து சித்த மருத்துவ வைத்தியசாலை வரை இடம்பெற்றிருந்தது. இதன் போது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், கடந்த 4 வருடமாக பட்ட படிப்பினை முடித்த நாங்கள் பட்டதாரி நியமனங்களுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தே குறித்த பேரணியை முன்னெடுத்ததாக தெரிவித்திருந்தனர். தங்களுடைய கோரிக்கைகளை ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் எனவும் தெரிவித்த அவர்கள், தமது பேரணிக்கு சித்த மருத்துவ மாணவர் ஒன்றியம் ஆதரவு தந்த போதிலும் மாணவர்களை வெளியே விடாது சித்த மருத்துவத்துறை தடுத்து நிறுத்தியதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீநகர் கிராம மக்கள் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 9ஆம் திகதி ஆரம்பித்த சத்தியாகிரகம் நேற்றுடன் 8வது நாளாக தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. 20 வருடங்களாகியும் தமது கிராமத்திற்கு காணி உரிமை பத்திரங்கள் வழங்கப்படவில்லை, உட்கட்டுமான வசதிகள் செய்து தரப்படவில்லை, மைதானமின்மை, வீட்டு திட்டம் வழங்காமை போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தே குறித்த சத்தியாகிரகம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது குறித்த சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், எமது கோரிக்கை தொடர்பாக ஜனாதிபதி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர், அரச அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் எமது விடயத்தில் எவரும் கரிசனை கொள்ளவில்லை. தற்போது சத்தியாகிரகத்தை ஆரம்பித்துவிட்டு 8 நாட்கள் கடந்துள்ள நிலையிலும் கூட வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகளும் தங்களது பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறியவில்லை என விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் மற்றும் பிரதேச செயலாளர் கமலதாசன் ஆகியோர் மாத்திரமே வருகை தந்து தமது பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்ட நிலையில், தேர்தல் காலங்களில் வருகை தரும் வேறு எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சீனாவால் இலங்கை முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது எனவும், ராஜபக்ஷ அரசாங்கத்தின் வெளிவிவகார கொள்கை நாட்டை மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுள்ளது எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார்.
விஜயகுமாரதுங்கவின் 33வது நினைவு தினத்தை முன்னிட்டு கொழும்பிலுள்ள அவரது சமாதியில் அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போதே இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் கட்டியெழுப்பிய இந்த நாடு மோசமாக சென்று கொண்டிருக்கும் நிலையிலிருந்து முன்னேறி செல்ல முடியாத நிலையில் உள்ளது. இந்த அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றுள்ள நிலையில், படித்த ஊழலற்ற இளைய தலைமுறையைச் சேர்ந்த அரசியல்வாதிகளே இன்று நாட்டுக்கு தேவையாக உள்ளனர். இந்நிலையில் சீனா மீது எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. ஆனால் இந்த நாடு தற்போது சீனாவுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடபகுதியில் உள்ள 3 தீவுகளை சீனாவுக்கு வழங்கும் திட்டத்தில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். விலை மனு கோரலின் அடிப்படையில் சீன நிறுவனத்திற்கு அதனை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக கூறிய அவர், அமைச்சரவை தீர்மானத்தை தாமதப்படுத்துவதாகவோ அல்லது ரத்து செய்வதாகவோ மின்சக்தி அமைச்சர் அமைச்சரவைக்கு அறிவிக்காதமையினால் அந்த தீர்மானம் தொடர்ந்தும் வலுவில் உள்ளது என நினைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் செய்து கொண்ட தேசிய பட்டியல் ஒப்பந்தத்தை உதாசீனம் செய்து துரோகமிழைத்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு பின்னால் முஸ்லிம்களை அணிதிரளச் செய்வது இனிமேல் சாத்தியப்படாதென மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காஃபிஸ் நசீர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ள அவர், சிறுபான்மை சமூகங்களில் சுமார் 12 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்ட சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு தேசிய பட்டியலையேனும் வழங்காமல் தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு பாரிய துரோகம் இழைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ள அவர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்கள் பற்றி விமர்சிக்கும் அளவுக்கு சூனிய அரசியல் செய்யும் மரிக்கார் எம்பிக்கு அறிவு இருக்குமென நான் நினைக்கவில்லை என்பதுடன், வெறும் அபிவிருத்தி அரசியல் கோஷம் செய்யும் மரிக்கார் எம்பி உரிமை அரசியலுக்குள் மூக்கை நுழைக்க கூடாது. வடக்கு கிழக்கின் மேய்ச்சல் தரை பறிபோவது பற்றியும் திட்டமிட்டவாறு காணிகள் பறிபோவதால் ஏழை விவசாயிகள் படும் அவஸ்தையும் இவருக்கு புரியாது. பேரினவாதத்திற்கு மட்டும் சாமரம் வீசும் சிறுபான்மை சமூகங்களின் அபிலாஷைகளை புறந்தள்ளும் லட்சணத்தில் உள்ள கட்சியில் இருக்கும் மரிக்கார் எம்பி எவ்வாறு முஸ்லிம் சமூகத்தின் அபிலாஷைகளை புரிந்து கொள்வார் என தெரிவித்தார். இதேவேளை முஸ்லிம் மக்களின் வறுமை மற்றும் அவர்களின் இன்னல்களை தன்னுடைய சுயநலத்திற்காக விற்று அரசியல் பிழைப்பு நடத்தும் இந்த நரிகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய தேவை தனக்கு இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் காஃபிஸ் நசீர் மரிக்கார் தொடர்பில் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் அவரிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நீதியமைச்சர் அலி சப்ரியின் கருத்துக்கள் அடிப்படைவாதத்தை தோற்றுவிக்கும் வகையில் உள்ளதனால் நீதியமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டும். இல்லாவிடின் இவராலேயே அரசாங்கம் பலவீனமடையும் என பொதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். பொதுபலசேனா அமைப்பின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், நீதியமைச்சர் அலி சப்ரி நாட்டு தலைவர் அல்ல, இவர் வரையறைகளுக்கு உட்பட்டு செயற்பட வேண்டும் என்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பௌத்த மத உரிமை சட்டங்களில் கை வைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுடன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய பெரும்பான்மை மக்களின் பொறுமைக்கும் எல்லை உண்டு. பௌத்த மத கல்வி எவ்விடத்திலும் அடிப்படைவாதத்தையும் பிற மதங்களை அழிக்க வேண்டும் என்றும் போதிக்கவில்லை. பௌத்த மத கொள்கையினை கொண்டுள்ள நாட்டில் அடிப்படைவாதம் தலை தூக்கவில்லை என்பதுடன் நாட்டில் பௌத்த அடிப்படைவாதம் கிடையாது, ஆனால் இஸ்லாமிய அடிப்படைவாதம் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்களிடம் எழுச்சி ஒன்று ஏற்பட்டால் தங்களுடைய பொய்கள் அடங்கி வாக்கு வங்கிகளில் சரிவு ஏற்படும் என்ற அச்சத்தினாலேயே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியை விமர்சிக்கின்றார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்த அவர், நாங்கள் மக்களுக்காக வழக்குகளுக்கான அழைப்பாணைகளை சேர்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் நகைச்சுவை படங்களை நடித்து விளம்பரம் தேடுகின்றார்கள் என்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியானது மிகப்பெரிய வெற்றியை கண்ட நிலையில் வடக்கு கிழக்கு முழுவதும் அதற்கு கிடைத்த ஆதரவு என்பது தமிழ் சமூகத்தில் நீண்ட காலத்தின் பின்னர் ஏற்பட்ட எழுச்சியாகவே இருந்தது. குறித்த பேரணியானது உலகம் பூராகவும் பார்க்க வேண்டும், எமது மக்களின் பிரச்சனைகள் உற்றுநோக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே செய்திருந்தோம். இந்நிலையில் நாட்டின் தெற்கிலும் சர்வதேச ரீதியில் இந்த பேரணிக்கு கிடைத்திருக்கும் வரவேற்பு மற்றும் விமர்சனங்களை பார்க்கும் போது
இதனை குழப்புவதற்காக பல பிரியத்தனங்களை செய்த ஒரு சில கட்சிகள், சில தனிநபர்களின் சலசலப்புகள் தான், அவையே தவிர வேற எதுவும் இல்லை. இந்த பேரணி ஆரம்பிக்கப்படும் போது உருவாக்கப்பட்ட செயற்குழுவிலேயே பங்கு பெறாதவர்கள், அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வை பற்றி கருத்து சொல்வது மிகவும் வேடிக்கையான ஒரு விடயம். நேற்று கல்முனை நீதிமன்றத்தால் எனக்கு இந்த பேரணி தொடர்பில் வழக்கிற்கான அழைப்பானை கிடைக்க பெற்றது. ஆனால் ஒரு சிலருக்கு இது தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல் இருப்பது கேள்விக்குரிய விடயம். இதேவேளை இந்த பேரணியை வெற்றியாக முடித்தமையை இட்டு 5 அல்லது 50 வழக்குகள் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனெனில் அந்த எழுச்சி நிகழ்வு எமது தமிழினத்திற்கு மிகவும் தேவைப்பட்ட, தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்ட ஒரு விடயம் என தெரிவித்தார்.